ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நளினி. வெல்கம் டு ஆமதலக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரசவ வழியாக பொய் வழியாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. பிரசவம் நெருங்கும்போது உண்டாகிற எல்லா வழியுமே பிரசவ வழி கிடையாதுங்க. அதில் சில பொய் வழிகளும் இருக்கலாம். அதை எப்படி நம்ம இனம் கண்டுகொள்வது, எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி சரி பண்ணுறது, ஒருவேளை பிரசவ வழியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் எனக்கு தரும் பரிசு. அதே மாதிரியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரசவ காலத்தில், குறிப்பாக இது முதல் பிரசவமாக இருந்துச்சு அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் பயத்தோடு இருப்பாங்க. காய்ச்சல்னா இருமல், சளி, உஷ்ணம், இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும். எல்லா நோய்களையுமே அறிகுறி வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஆனால் பிரசவ வழியை கண்டறியறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க. அதை வந்து ஒருவேளை இரண்டாவது டெலிவரியாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கீங்க, முதல் பிரசவம் அப்படின்றப்போ எப்படி பிரசவ வழியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிரசவ வலி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் 38 வாரத்துக்கு அப்புறமா எப்போ வேணாலும் பிரசவம் நிகழலாங்க. 38 வாரத்தில் உங்கள் குழந்தையோட எல்லா வளர்ச்சியும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க வெயிட்டு தான் கெயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கடைசி 2 வாரங்கள், அதாவது 38 வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கிறத எதிர்பார்க்கலாம். சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம். ஓகேவா? இதுவே பிரசவ வழியாக இருந்துச்சு அப்படின்னா, முதுகோட கீழ்ப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்குங்க. முதுகு பின்பக்கத்திலிருந்து கீழ்ப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கும். அந்த வலி சின்ன சின்னதாக வயிற்றின் முன்பாக வந்து அடி வயிற்றில் வலி தொடங்குங்க. இப்படி ஒரு வலியை உணர்ந்தீங்க அப்படின்னா, அது பொய் வலி இல்லை, அது பிரசவ வலி தான் அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த வலியோட பிறப்புறுப்பிலிருந்து வெள்ளை போன்ற திரவம் கசியறதும், அதை தொடர்ந்து ரத்தப்போக்கு உண்டாச்சு அப்படின்னா, அது பிரசவ வலியை தான் குறிக்குதுங்க. பிரசவ வழியாக இருந்துச்சு அப்படின்னா வலி தொடர்ந்து இருக்கும். அது மாதிரி நின்று நின்றுலாம் வராது. மீண்டும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வலிக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வலிக்கும். இப்போ வலி உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் வலிக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப 10 நிமிஷம் கழித்து வலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது பிரசவ வலி தான். போக போக பார்த்திங்கன்னா நேரங்கள் ஆக ஆக அந்த 10 நிமிஷன்றது 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வலிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் 6 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வலிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு அர்த்தங்க. ஏன் அப்படின்னா, கருப்பை சுருங்கி விரிய விரிய வலி மாறுபடும். முதுகு பகுதியில் தொடங்கி முன்புறம் கீழ் வயிறு தொடை வரைக்கும் இந்த வலி இருக்கும். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது பிரசவ வலி தாங்க. அதே மாதிரி சில சமயத்தில் பார்த்திங்கன்னா சுளிர் சுளிர்னு வலி வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் விடாமல் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதனால் அந்த பெயின் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருப்பை வாய் திறக்கிறதுனால, அதுக்கப்புறம் இந்த முதுகெலும்பு பின்னால் இருக்கு இல்லையா, அந்த இடுப்பெலும்பு வந்து விரியறதுனால, இந்த ரெண்டு காரணத்தாலையும் தான் உங்களுக்கு வலி விட்டு விட்டு வரும். ஒருவேளை இது என்ன வலியோன்னு நீங்கள் டவுட்டில் இருந்தீங்க அப்படின்னா, வலி தீவிரமாகுங்க, குறைய வாய்ப்பே கிடையாது. பிரசவ வலியனா வலி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். அது மாதிரி படுக்கையில் இருக்க முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது, நடக்கவும் முடியாமல் வலி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். வலியோட அளவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. உடலுக்கும் ரொம்ப அசௌகரியமாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இதுதாங்க பிரசவ வலி. இந்த வலி ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு பிரசவம் நிகழப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் உடனே மருத்துவமனைக்கு கிளம்பிடுங்க, பெரியவங்களை கூப்பிட்டுக்கிட்டு. சரிங்களா? சரி, இப்போ பொய் வலி இருந்துச்சு அப்படின்னா அந்த வலி எப்படி இருக்கோ அதை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், முதுகு பக்கத்துலேருந்து வலி வந்தால் தான் அது பிரசவ வலி அப்படின்ட்டு. இதுவே பொய் வலின்னா முதுகு பக்கமாக இருக்கவே இருக்காது, வயிற்றை சுற்றி மட்டும் வலி இருக்குங்க. அதாவது அடி வயிற்றில், மேல் வயிற்றில், சைடில் இந்த மாதிரி வலி இருந்துச்சு அப்படின்னாலே அது பிரசவ வலி கிடையாதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. வலி மட்டும் இல்லாமல் பிறப்புறுப்பிலேருந்து எந்த ஒரு திரவமும் கசியாது. இது இரண்டாவது வித்தியாசம். அதே மாதிரி வலி வந்து சுளிர் சுளிர்னு, அதாவது விட்டு விட்டு அப்படின்லாம் வலிக்காது. ஒருவேளை உங்களுக்கு வலிக்குது, அடிவேறு வலிக்குது அப்படின்னா, நீங்கள் எழுந்தாலோ உட்கார்ந்தாலோ இல்லை படுத்தாலோ வலியோட தீவிரம் குறைஞ்சிரும். அதே மாதிரி எந்த ஒரு இடைவெளியிலையும் வலி உண்டாகாது, வலி அதிகரிக்காது. அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து வலி வராது. அப்படியே ஒரு ஒன்று வந்து வலி வந்துச்சுன்னா அப்படியே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் இப்போ நிற்கும்போது உங்களுக்கு வயிறு வலிக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா வலி போயிடும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பொய் வலி. அதே மாதிரி உங்களுக்கு அடி வயிறு வலிக்குது, இல்லை முன்பகுதி ஏதோ வயிற்றில் ஏதோ ஒரு இடத்துல வலிக்குது அப்படின்ற பட்சத்தில், எந்த ஒரு குறிப்பிட்ட இடைவெளியிலும் திரும்ப வலி வராது, அப்படியே வலி இருக்கும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வரும், அதுக்கப்புறம் 1 hour ஒன்ஸ் வரும், அப்படி இல்லைன்னா காலையில் வரும், சாயந்தரம் வரும், அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அது பொய் வலி தாங்க.
மேலும் குறிப்பாக நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்த்துலாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு வலி வராமலேயே பனிக்குடம் உடஞ்சிருங்க. அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். பனிக்குடத்துக்கும் சாதாரண நீருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பனிக்குடம் உடஞ்சிருச்சின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுனாலும், இல்லை பனிக்குடம் உடஞ்சிட்டாலும் உடனே நீங்கள் போய் மருத்துவரை பார்க்கணுங்க. ஏன்னா பனிக்குடம் இருக்கிற வரைக்கும் தான் குழந்தை சுவாசிக்கும். பனிக்குடம் உடஞ்சிச்சு அப்படின்னா குழந்தையோட மூச்சு திணறல், அதாவது மூச்சு விடுதலை பிரச்சனை வந்துடும். ஸோ அதில் பாருங்கள், பனிக்குடம் உடஞ்சது அப்படின்னா உடனே மருத்துவமனைக்கு போயிடுங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, இன்னும் சில பேருக்கு நம்ம சொன்னோம் 38 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு, ஆனால் சில பேருக்கு சில காரணங்களால் 7 அல்லது 8 மாதத்திலேயே வந்து பிரசவம் ஆகிட வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் பிரசவம் ஆக போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவரை போய் பார்க்கணும். எந்த ஒரு அலட்சியமும் படுத்தாதீங்க, அப்போ தான் உங்களுக்கும் குழந்தைக்கும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினந்தோறும் போகிற வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். பாய் பாய், தேங்க்யூ.